என்று சொல்லும் மனம் இல்லாதவன். மாப்ள எம்எல்ஏ சீட்டே கடிச்சிருக்கு, அந்த கடை கூட்டுமா பார்த்தா டீ கடை கூட்டு போற. டீ கடை தாண்டா இப்ப கோட்டையவே. என்ன மாப்ள ஏன் செஞ்சாரு சொல்ல கூடாதா? வாங்க இப்ப. என்னடா இன்னைக்கு வரவேற்பு வாசல்லே வந்து நிக்குது. கிளாஸ பார்த்தா கிராமமே தெரியும். இன்னைக்கு பருத்தி பால்ல போட்ட மாதிரி இவளை கெட்டியா போட்டிருக்கிய. இப்படிலாம் போட்டா உனக்கு எப்படிப்பா கட்டுப்படி ஆகும்? இந்தா இல்ல இப்ப காசு வேணாம். இனிமே இப்படிதான். ஏப்பா கடாமிச, எங்க ஆத்தா கிட்ட வரட்டி கேட்டாலே விரட்டி விரட்டி அடிப்பா. இப்படி போட்டு கொடுத்து தாய் பாசத்தே மிஞ்சிட்டியாப்பா. இது டீ இல்ல அப்பறா பார்ட்டி. அறிவுதமிக்கு எம்எல்ஏ சீட் கிடைச்சிச்சுல, அதுக்குதான் கிடைச்சதுக்கேவா. அப்ப இவெல்லாம் ஜெயிச்சுட்டா கட்சியில எனக்கு இருந்த கொஞ்சம் கொஞ்சம் மரியாதையும் காலியாக போதியா? இவன் நம்பி ஆய சீட்டு கொடுத்தாங்க. இந்த நாம வகத்துல நெருப்பு கட்டிட்டு போயிட்டு இருக்கோம், அங்க அவன் கடை கண்ணியை பொறுக்கிட்டு இருப்பான். அங்க பாருங்க எல்லாமா கட்ட விட்டு வண்டி பண்றான். கூட கலக்கி வச்சிருக்கான் பாருங்க. ஆமையா கட்ட விட்டு எல்லாம் ரகல கட்டுது. ஆசிக்காரையா மாப்பிளைக்கு இப்பவே மந்திரிகளை ஒன்றியா ஒன்றியா மகனத்தாலேயா போலுனே. ஊரு கண்ணு, உறவு கண்ணு, பெத்தாவு கண்ணு, குருவி கண்ணு, கொல்லி கண்ணு, அத்தனை தித்து விளையாக்கி என் பேரனுக்கு ஓட்டு விழுகணும். என் கண்ணு என் செல்ல பராண்டி பாத்துக்கார அடி எடுத்து வச்சு விட்டனாவா? என்னோட 40 வருஷம் அரசியல் வாழ்க்கையில எனக்கு கிடைக்காத ஒண்ணு உன்னை தேடி வந்திருக்கு. நீ ஜெயிப்பா. ஏன் அத கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு தான் சொல்றது? கிடைக்காத ஒண்ணு கேட்டா எப்படி? நீ ஜெயிப்படா. தலைவரே அவனுக்கு அரசியல் ஒண்ணுமே தெரியாது. ஒண்ணும் இல்ல, சந்தானத்துக்குள்ள அறிவாளனுக்கு அந்த கட்சியில சீட்டு கொடுத்துருக்காங்கல்ல, அவனை எடுத்து நீங்க நிக்க வேண்டியது இல்ல. நம்ம வீட்டு நாய் அண்ணி பாட்டினா கூட 40,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிடும். எங்க போறோம்னு கேட்க கூடாதுதான் அமைதியா வர்றோம். வண்டி திருச்சியை தாண்டி போயிட்டு இருக்கு. சாதகம் பார்க்க போறோம். என்ன மாவட்ட விளையாடுறீங்க? எல்லாத்தையும் கடிச்சு சொல்லத்தானே வளர்ந்துகிறமா என்னை வச்சிருக்கீங்க? வாஸ்தவம் தான், உங்ககிட்ட கேட்டா எனக்கு சாதகமா பதில் சொல்லுவேன். அதனாலதான் நான் யாருன்னு தெரியாத ஒரு ஆள்கிட்ட ஜாதகம் பாக்கணும்னு முடிவு பண்ணேன். இங்க கமுதி சித்தர்னு ஒரு ஆள் இருக்காரையா? நீங்க சித்தட்ட போனாலும் சரி புத்தட்ட போனாலும் சரி விவசாய மந்திரி நீங்க தான் விதிச்சிருக்கு. சீட்டு கிடைக்கலன்னா எப்படின்னு பத்தியா? உடம்புல ஒட்டு துணி இல்ல, ஒண்ணுக்கு போற இடத்துக்கு பட்டு துணி. வணக்கம் சாமி. இதுக்கு போய் மேக்கால வீசிட்டு போ. சாமியாரே கீழ்பாக்கத்துல இருந்து கிளம்பி வந்த மாதிரி நம்மள எதிர்கட்சிக்காரன் கூட இந்த அளவுக்கு பேசுனது கிடையாது. மொட்டை பையன்றப்ப வெட்டிருப்பவன். செய்வன செஞ்சுட்டானா?
கமுதி சித்தன் கழுவி கழுவி ஊத்துனானே, அது ஏன் ஜாதகம் இல்லடா, நம்ம காக்கா கங்காதரன் ஜாதகம். கல்யாண காட்சினா தாண்டா நம்ம ஜாதகத்தை பாக்கணும், கட்சி வேறனா எதிரி ஜாதகத்தை தாண்டா பாக்கணும். என் கெட்டி சட்னி அஜக் ஓ அஜக். நல்ல வேலை பிளட் டேமேஜ் ஒன்றும் இல்லை. ஊரில் இருக்கிற விளக்க மரம் பூரா நம்ம மண்டையில் சொல்லிட்டு போயிட்டாளுங்களே. இது என்ன காலர் வச்ச பிராமர் இருக்கு, டீஷர்ட்ல டீம் மட்டும்தான் தொங்குது. இவ யாரா, மீசையா என்னது, லிஸ்ட்ல ஒன்னு குறை இங்கதான் இருக்கானா. இவ்வளவு அடியிலையும் கையில இருக்க பைய கீழே விடலையாரா. டாய் டாய் ரொம்ப பீத்திக்கிறாத, எங்களெல்லாம் அடிச்சு முடிச்சுட்டு அந்த கைய கொண்டு வந்து உன் சட்டையில தொடச்சு வச்சுட்டு போயிருக்காளுங்க. எங்க குடும்ப தேரோட்டிய காணா அன்றுக்குள்ளதா இருக்கானா, ரத்தம் தாண்டா. விரட்டி அடிக்கிற அளவுக்கு அந்த ஊர்காரங்களை செய்த வச்சுட்டா இவங்க எழுத்து வச்சிருக்க வம்புக்கு விரட்டி அடிக்காம வெத்தலை வைப்பாங்களா? நீங்க அவனை நம்பி என்னை ஒரே நாள்ல கழட்டி விட்டு போனீங்க, வேணும்டா உங்களுக்கு. ஆமா, உங்க கூட வந்திருந்தா மட்டும் சந்தனம் வச்சு அனுப்பியிருப்பாங்களாக்கும். மாப்பிள்ள அடி வாங்கினது கூட எனக்கு பெருசா தெரியலடா. ஒரு த்ரிஷாக்காக அடி வாங்கியிருக்கலாம், இல்ல ஒரு நயன்தாராக்காவது அடி வாங்கியிருக்கலாம் மாப்பிள்ள. ஆனா புலியூர் பயலுக்கு அழைச்சிட்டு வந்த நடிகைக்காக அடி வாங்கினு நினைச்சாதான் ரொம்ப வேலா இருக்கும் மாப்பிள்ள. நீ வாங்கின அடியை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிற, நான் இன்னும் வாங்க போற அடியை நினைச்சு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். பக்கத்து விடுக்கிற நான் சொல்றேன், இந்த பைய எண்ணி 10,000 போட்டு வாங்கிட்டா நான் அந்த ஊரை விட்டே போயிடுறேன். ஒரு அதிகாரி என்னையவே வைத்தால போக வச்சு அழிச்சாட்டம் பண்ண பைய, இவனுக்கெல்லாம் டெபாசிட் கிடைக்காது, கிடைக்கவும் விட மாட்டேன். அட்ட பகல்ல பொண்ணை தூக்கி போன பொறுக்கி பசங்க இவனுங்க, யாராவது ஓட்டு கேட்க வந்தா விளக்க மாத்தல அடிச்சு துரத்துற இவனுங்க. ஏய், அவன் மட்டும் ஓட்டு கேட்க ஊருல வரட்டும், அப்ப பாடுற அவன, அவன் மூஞ்சு பாக்கறி பேக்குறடா, ஜிஞ்சரி சேர்த்து விட்டா. சந்துக்கு சந்து வம்புத்து வச்சிருக்கானே, யாரா அந்த பூனா? எந்த பூனாமா? ஜிஞ்சர் எல்லா மேட்டரியும் சொல்லிட்டான். இந்த செல்போன் டவர் மேட்டர்ல உன்ன அசிங்கப்படுத்தினது, போலீஸ் கிட்ட உன்ன மாட்டி விட்டது, இன்னைக்கு பிரச்சாரத்துல விரட்டி அடிச்சது, இத புடி. மத்த விஷயத்துல எல்லாம் முண்டிட்டு இருக்க நீ, ஏண்டா இந்த பொண்ணு விஷயத்துல மட்டும் எதையும் பேச மாட்டேங்கிற? சும்மா இருமா, அறிவே வாடா மண்டையில கட்டு போட வாடா. அம்மா, இப்போ உன் பேரனுக்கு தேவை கால் கட்டு. வியாபாரம் புரியாம விதைச்சிட்டு போயிட்டாங்க, இன்ன வரைக்கும் குத்திக்கிட்டு. அப்பா, பெரிய வீர மாதிரி பிரச்சாரத்துக்கு வந்தவன வெளுவெளன்னு வெளுத்து அனுப்பிச்சோம்ல, உள்ளூர்லயே இவர் பேர் விளங்குது, இவரு சட்டமன்றத்துல போய் என்ன பண்ணிரு போறாரு? இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் பிரச்சனைனா நீயும் நானும் வருத்தப்படத்தாம முடியும். யாரையும் சட்டையை பிடிச்சு சண்டை போட முடியாது. அவன் பிடிப்பான், யாரோட சட்டையும் பிடிப்பான். அவன் நல்லவனோ கெட்டவனோ, தான் ஒரு விவசாயியோட புள்ளங்கிறத அவன் என்னைக்குமே விட்டு கொடுத்ததில்லை. அன்னைக்கு கேட்டாம் பாரு ஒருத்தனை நாக்க புடுங்கிக்கிற மாதிரி. சாப்பிட வழி இல்லாம சாகிறதுக்கு பேர் பட்னிச்சாவ் இல்லடா, நாலு பேருக்கு சாப்பாடு போட வழி இல்லாம போச்சேன்னு நினைச்சு சாவரம் பாரு, அதான் பட்னிச்சாவ். அவன் தாமா சட்டமன்றத்துக்கு போனோம், ஜெயிச்சமா சட்டமன்றத்துல ஒரு ஓரமா போய் உட்கார்ந்தமான்னு இல்லாம நமக்கான பிரச்சனை சத்தம் போட்டு கேட்க ஒருத்தன் வேணுமா? அது அறிவாலதாமா முடியும். மடத்தனமா ஒரு காரியத்தை பண்ணிட்டே அதிரடி அரசியல் புத்தகத்திலேயே உங்களுக்கு தான் சீட்டு போட்டாங்க, பாத்துட்டீங்களா? மாவட்டம் இந்த மாதிரி புத்தகத்தை எல்லாம் மாவட்டம் பாத்ரூம்ல தான் அப்படி பாரு, கண்ட கருமத்தையும் எழுதுவாங்க, அங்கேயே கழுவி விட்டு வந்துடும்ல. மாவட்டம் தலைவர் வந்து வணக்கம் தலைவரே. சீட்டு கன்ஃபார்ம். என்னையா, உன் ஒருத்த நாள் தொகுதியில ஒரு சின்ன பையன் நிப்பாட்டி இருக்காங்க, பொடி பையிட்ட தோத்துற கூடாதியா? தலைவரே, அவன் ஒரு ஆகாவளி பையன், தொகுதி முழுக்க அவனுக்கு எதிரிங்க. அதுக்கு நான் கண்ணை மூடிட்டு ஜெயிச்சிருவேன் தலைவரே. சின்ன பயலுக்கு எதிராக சின்ன பயல தயா நிறுத்தணும்.
அவங்கள விட அதிக தொகுதியில இளைஞர்களை நிறுத்தி ஒட்டுமொத்த யூத்தோட ஓட்டையும் அள்ளணும். தலைவரே, நான் இப்பயே முக்காவாசி வேலையை முடிச்சிட்டேன். அதை விடியா, வர்ற ராஜ்யசபா எலெக்ஷன்ல உனக்கு சீட்டு தர்றேன். நம்ம தொகுதிக்கு நம்ம காக்கா கங்காதரன் பையன் ஐடி படிச்சிருக்கான்ல, அவனை தயா நிறுத்திருக்கேன். என்னது, அவனை ஜெயிக்க வச்சு அழைச்சிட்டோம், அப்பதான் உனக்கு ராஜ்யசபா சீட்டு. தலைவர, இருபத்தஞ்சு வருஷம் வாழ்க்கையில் குழந்தை இல்லாமல் போச்சேன்னு ஒரு நாள் கூட வருத்தப்பட்டதில்லை. ஆனால் இன்னைக்கு வலிக்குதுரா. விவசாயி பிள்ளையும் அப்பா ஏன் புரியாம பேசுறாரு? அது ஒன்னா நம்பர் பொறுக்கி புரியலையே. ஏண்டி பெத்தவங்கிட்ட என் பேரன் பேச மாட்டேன்? அவ செடி கூட பேசிக்கிறாள், ரூசா இருப்பாளா? மா சும்மா இருமா, கேட்டு போறா. ஊரே பார்க்க நடிகை தூக்கிட்டு போனவன் எப்படி யோக்கியனா இருக்க முடியும்? முடியும்மா, ஒரு நடிகைய தூக்கிட்டு போனதுனால ஊர்க்காரங்க வேணா தப்பா நினைக்கலாம். ஏன்னா அவங்க புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். ஆனா நீ படிச்சவ, அவங்களுக்கும் உனக்கும் வித்தியாசம் இருக்குமா? நடந்தது என்னன்னு நாலு வயக்காட்டுக்கு தானே தெரியும். என்ன எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ், ப்ளீஸ் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், விட்டுருங்களேன். என்ன எதுவும் பண்ணிடாதீங்க. தயவு செஞ்சு நீ எங்களை ஒண்ணும் பண்ணிடாத. எதிர்பார்க்கறீங்கும் வாரி கொடுத்துட்டு நீ கூவி கூவி வித்தியே, அது எப்படி விளைஞ்ச வைக்காடு தெரியுமா உனக்கு? எத்தனை மூட்டை அறுவடை நடந்த இடம் தெரியுமா உனக்கு? எனக்கு எப்படி சார் தெரியும்? ஒரு நடிகை எனக்கு தான் 1000 பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? ஏய் நல்லா கேட்டுடி, எனக்கு 1000 பிரச்சனை இருக்கிற மாதிரி உனக்கு 1000 பிரச்சனை இருக்குல்ல. ஆனா என்னைக்காச்சும் என் பிரச்சனைக்காக உன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கேனா? இல்ல இல்ல, விளம்பரம் வியாபாரம் வெங்காயம் சொல்லிக்கிட்டு எங்க வீட்டுக்குள்ள எதுக்கிட்டு கால் எடுத்து வைக்கிறீங்க? சார், இந்த நிலத்தை விக்கிற விளம்பரத்துக்கு எங்களுக்கு நடிக்கிறதுக்கு காசு தராங்க, நாங்க நடிக்கிறோம், அவ்வளவுதான் சார். குடிக்கிற டீ தொடங்கி கக்கூஸ் கழுகுற ஆசிட் வரைக்கும் நீங்க வீடு போந்து விக்கிறீங்கல்ல, நாங்க ஏதாச்சும் கேட்டோமா? இல்ல இல்ல, தான் பெத்த புள்ளைக்கு போலியோ டிராப்ஸ் போடுறனா கூட நமக்கு பிடிச்ச ஒரு நடிகனோ நடிகையோ சொன்னாதான் இந்த நாட்டில் உள்ளவன் நம்புறான். ஆனா உங்க பணம் வெறிக்காக அந்த நம்பிக்கை எதுக்கிட்டு விக்கிறீங்க? உங்க பேச்ச கேட்டுக்கிட்டு எங்க ஊரு மகாலிங்க வாத்தியாரு தெரியுமா? அதை தாண்டி இருக்கிற எந்த வயலுக்கும் தண்ணி வராது. அப்புறம் அத்தனை பேரும் வித்துட்டு போக வேண்டியதான். நீங்க பண்ற விளம்பரத்தால தான் அத்தனை வைக்காடும் அழிஞ்சுகிட்டு இருக்கு. விளம்பரம்னு சொன்னாங்க, அதுக்கு பின்னால இவ்ளோ பெரிய கஷ்டம் இருக்குங்கறது எங்களுக்கு தெரியாம போயிடுச்சு. மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். பார்மாப்ள, இப்ப கூட கண்ணுல இருந்து ஒரு சொட்டு தண்ணி வருதா பார். டேய், வச்சுக்கிட்ட வஞ்சனை பண்றாங்க, இருக்கிறதெல்லாம் சீரியலே கொட்டி தீத்தாச்சு. டேய் போடுறேன், ஓ போய் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ண, எல்லா மீடியாவுக்கும் பேட்டி கொடு. இதுவும் ஓசியில் கிடைக்கிற பப்ளிசிட்டி தானே? ஓ டேய் மகடா, இதெல்லாம் சொல்லி ஓட்டு கேட்டு வரலமா? உன்னையே கேட்டு வந்திருக்கோம். ஆமடி அத்தா, என் பேரன நீ அடிச்ச நிமிஷத்திலே உன் குடும்பம் அறுத்துருப்பேன். என் பேரன் தான் கையை கழிச்சு போட்டியா? ஏன்னா ஓ மேல அம்பிட்டு பிரியமா இருக்காண்டியே. மருமவளே, என் நம்பிக்கை காப்பாத்திருமா? இது என் பேரனோடது.